ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சினி தமிழ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதல் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி தெரிகிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துலேயே க்ரியேட் ஆகிற அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் மூவிலேருந்து ஒரு புது அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னா, மாஸ்டர் மூவிக்கு என்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க மூவி ஃபுல்லாக பார்த்துருக்காந்து அந்த மூவி வந்து நல்லா வந்திருக்குதாகவும், வித்தியாசமான கதை இருக்கிறதாவும், விஜய் சேதுபதி விஜயும் வர சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் மூவிக்கு வந்து அவங்க யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மூவியில் வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரத்தம் தெறிக்கிற சீன்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாஸ்டர் டீம் வந்து இல்லை, எங்களுக்கு யூ சான்றிதழ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க உடனே சென்சார் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படின்னா நீங்கள் மூவியில் இருக்க ரத்தம் தெறிக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மூவிக்கு யூ சான்றிதழ் கொடுக்குறாங்களா இல்லை யூஏ சான்றிதழ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேஜிஎஃப் சாப்டர் டூ டீம்லேருந்து டிசம்பர் 21ஆம் தேதி காலைல 10:08 AM கேஜிஎஃப் டீம்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரில் அந்த கேஜிஎஃப் சாப்டர் டூவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த January 8 வந்து கேஜிஎஃப் ஹீரோவான யாஷோட பர்த்டே, ஸோ அதனால் அப்போ ரிலீஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு மூவியை வந்து மேலே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் மூவிக்கும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பொன்னியின் செல்வன் மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் வந்து மணிரத்னம் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து ஜான்வரி அப்போது ரிசீவ், அதாவது திருப்பி கண்டினியூ பண்ண போகிறாங்க. அந்த கண்டினியூ பண்ண ஷெடியூலில் வந்து ஜெயம் ரவி சார், விக்ரம் சார், ப்ளஸ் கார்த்திக் சாரோட ஷார்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மூவி வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவினால் இந்த மூவியை வந்து 2022 சம்மர் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் பொன்னியின் செல்வன் மூவிலேருந்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் காய்ஸ். கோப்ரா மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த மூவியில் வந்து விக்ரம் சார் நடிக்கிறாரு. இந்த மூவியோட லாஸ்ட் ஷூட்டிங்கை வந்து சென்னையில் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ கொல்கட்டாவில் போய் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய செட் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 weeks வந்து அவங்க கோப்ரா டீம் வந்து கொல்கட்டா போயிடுவாங்க. ஸோ அப்படி எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிப்ரவரிக்கு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு சம்மருக்கு மூவியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இது விக்ரம் சாரோட ஒரு ஒன் ஆஃப் த பிக் பட்ஜெட் மூவி இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி அந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து விக்ரம் சார் 7 கெட்டப்பில் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுவும் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பெற்றிருந்தது. சரி, இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கோப்ரா மூவிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம தேட்டரில் என்னென்ன மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, காட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஃபேண்டசி தர் மூவி. நெக்ஸ்ட்டு ஜாக்கி ஜானோட வான்கார்ட் மூவி. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. நெக்ஸ்ட்டு டிசியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி வண்டர் உமன் 1984. இந்த மூவிஸ் தான் வருகின்ற கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ்லாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பைன்டு மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தட், பாய் ஃப்ரம் சினி தமிழ். பாய் காய்ஸ்.